இல்ல, ஒரு 50 நாட்கள் கழிச்சு சிஏஏ குறித்தான ஒரு கருத்து தெரிவிக்கிறாங்க, அதை கூட ஒருத்தர் எழுதி தான் தருவாங்களா? என்ன ரஜினிகாந்த் அந்த அளவுக்கு புரிதலற்றா இருக்காரு? நான் சொல்றேன் கேட்டுங்க, ரஜினிகாந்த் அவர் ஏன் சொல்லல கருத்தே தெரிவிக்க மாட்டேன், அதுல நிலைப்பாடு என்னன்னு பலமுறை கேக்குறீங்க எல்லாரும். ஒரு கருத்தை 50 நாள் கழிச்சு இந்த போராட்டம் வீரியம் அடைந்து போராட்டம் பயணிக்கும் போது அப்பெல்லாம் வெளியே வராது, திடீர்னு அதற்கு என்ன சொன்னாரு? அதான் சொல்லிட்டாங்கல்ல, இஸ்லாமிய மக்களுக்கு பாதிப்புன்னு சொல்லிட்டாங்கல்ல, நம்ப வேண்டியதானு கேக்குறது. இதே அமித்ஷாவோட வாக்குறுதியை நம்பி நம்பவும் இதே அமித்ஷா ஐயா என்ன பேசினாங்க 2014, நாங்கள் ஆட்சிக்கு வந்தா நாடு முழுமைக்கும் வாழ்ற மக்களுக்கு நாங்க வந்து 15 லட்சம் பணத்தை டெபாசிட் பண்ணுவோம் நாங்க. அப்புறம் இதே ஐயா அமித்ஷா பலமுறை சொல்லி முடிக்கிறேன், இதே அமித்ஷா திரும்ப அது எலெக்ஷன் ஜூம்லா தேர்தலுக்காக சொல்லப்பட்ட தந்திரம். அதே போல ஆண்டு 2 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கும்னு இதே பாஜக ஐயா அமித்ஷா ஐயா மோடி எல்லாம் சொன்னாங்க. அதுக்கும் பிறகு ஆட்சிக்கு வந்த பிறகு பக்கோடா வைக்கிறது கூட தொழில்தானு சொன்னாங்க. இப்படி எல்லாமே அவங்க முன்னுக்கு பின் பண்ணா தான் செஞ்சிருக்காங்க. அதே போல அன்னைக்கு எம்எஸ் சுவாமிநாதனோட பரிந்துரைகளை காரணமா காட்டி விவசாயிகள் லாபத்தை 2 மடங்கு ஆக்குவோம்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் அதை பட்ஜெட்ல போறாங்களே ஒழிய செயல்படுத்தி காட்டல. இப்போ வந்து இந்த இஸ்லாமிய மக்களுக்கு பாதிப்பு இல்லை, பாதிப்பு வந்தால் முதல்ல ஆளா கொள்கொடு பண்ணா எங்க கொள் கொடுத்துருக்காரு? இந்த 5 ஆண்டு 6 ஆண்டுகள் ஆட்சியில் பாஜக ஆட்சியில் இஸ்லாமிய மக்கள் பாதிக்கப்பட்டாங்களா இல்லையா? ஜெய் ஸ்ரீராம்னு சொல்ல சொல்லி ஒரு இஸ்லாமிய சிறுவனை எரிச்சு கொண்டிருக்காங்க, எரிச்சு கொண்டு லாயில் கொண்டு போகிறாங்க அந்த உடலை. அதுக்கு வாய் தந்து பேசினாரா, கண்ணம் தெரிவிச்சாரா? அது குறித்து ஒரு வந்து ஒரு கடிதத்தை 49 திரைக்கலைஞர்கள் மனிதத்திரம் உட்பட எல்லாரும் எழுதி பிரதமருக்கு போனப்ப அந்த எழுதியவங்க மேல தேச துரோக வழக்கு போடப்பட்டுச்சு, ரஜினிகாந்த் சார்ந்திருக்க திரைத்துறையில் உள்ளவங்க மேல. அது குறித்து வாய் தந்து பேசினாரா? இதே மனிதத்தின் வீட்டில் வந்து அன்னைக்கு குண்டு வீசினப்ப வெடிகுண்டு கலாச்சாரம் பரவிச்சுன்னு அன்னைக்கு பேசினவர் இன்னைக்கு மனிதத்துக்காகத்துக்காக பேச வேண்டியதானே? ஏன் பேசலைன்னா அன்னைக்கு பாம்பே படத்தில் இஸ்லாமிய மக்களை தவறாக சித்தரிச்சிட்டாங்கன்னு ஒரு கருத்துவாக்கம் செய்யப்படுது, ஒரு கருத்து சொல்லப்படுது. அந்த கருத்து சொல்லப்படுது, கருத்து சொல்லப்படுறப்ப அன்னைக்கு மனிதத்தின் வீட்டில் வெடிகுண்டு வீசியதாக குற்றம் சுமத்தப்பட்டவங்க இஸ்லாமிய மக்கள். அதனால் அன்றைக்கு உணவுத்துறை அமைச்சராக இருந்த பாஷா படத்தின் தலைப்பாளராகவும் இருந்த ஆர்எம் வீரப்பனை வச்சுக்கிட்டேன் திரை மேடையில் அரசியல் பேசினார் ரஜினிகாந்த். அன்னைக்கு என்ன குற்றம் சுமத்தப்பட்டவங்க இஸ்லாமிய மக்கள், ஆனால் இன்னைக்கு சிஏஏவால் பாதிக்கப்படுற மக்கள் இஸ்லாமிய மக்கள். அதனால் பேச மறுக்கிறாரு, அன்னைக்கு பேசினார். இதை நீங்கள் உன்னிப்பாக்க வணிக்க வேண்டியது, ஆசிபாங்கிற ஒரு பச்சிளம் குழந்தைய 7 நாட்கள் கோயிலுக்குள்ள வச்சு வன்பனை செஞ்சு கொண்டான் இஸ்லாமிய குழந்தைய, அதுக்கு வாய் தந்து பேசினாரா? அதே போல் நாடு முழுமைக்கு எத்தனை அச்சுறுத்தல்கள், இந்த 4-5 ஆண்டுகள் ஆட்சி காலத்தை மட்டும் மாட்டு வச்சு உண்டதுக்காக மட்டும் 44 பேருக்கு மேலே கொண்டிருக்காங்க. தாத்திரிங்கிறதுல ஒரு முதியவரை ஆட்டிறச்சி வச்சிருந்தவரை மாட்டிறச்சி வச்சிருந்தா சொல்லி கொண்டுட்டாங்க. இப்போ அமீர்கான் பேசினார், என் மனைவி பாதுகாப்புமே உணர்றதா என்கிட்ட சொல்கிறா அப்படின்னு. உடனே அமீர்கானை பாகிஸ்தானுக்கு போனாங்க. அப்போ என்ன சொல்கிறாரு, பாதுகாப்புமே உணர்றேங்கிறது. இதே ஐயா மோடியும் சொல்கிறாரு, ஊழல்வாதிகளால் என் உயிருக்கு ஆபத்து இருக்குங்கிறது. அப்போ அவர் என்ன சொல்கிறார், அவரும் பாதுகாப்புமே உணர்றதா தான் சொல்கிறார். அப்போ அதே கருத்து அமீர்கான் சொன்னப்ப அவரை பாகிஸ்தானுக்கு போனாங்க. இதே ரஜினிகாந்த் வாய் தந்து பேசினாரா? எங்க வாய் தந்து பேசிருக்காரு, எந்த இடத்த பேசிருக்காரு? தமிழ் தமிழர் நலம், அதே போல ஈழத்தமிழர் விவகாரத்துல உங்களை விட அதிகமா குரல் கொடுக்கறவங்க யாரும் கிடையாது. இப்ப அந்த விஷயத்தை நீங்க முன்னிலை பண்ணி அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா திரு விக்னேஸ்வரன் வந்தா கூட திரு ரஜினிகாந்த் தான் போய் பாக்குறாரு. அங்கே ஒரு கேள்வி வருது இல்ல, ஏன் சீமான பாக்கல, மற்றவங்க தமிழ் தேசியம்னு பேசக்கூடிய எந்த தலைவரும் பாக்கல? இப்ப ரஜினிகாந்த பார்த்து நாட்டு மகள் சொன்ன செய்தின்னு பார்த்தாங்க, பார்த்ததுனால நாட்டு மக்கள் கிடைக்க போறது என்ன? சரி, குறைந்தபட்சம் ஈழத்தில் நடந்தது இனப்படுகொலை, திட்டமிட்டு இனப்படுகொலை, சிங்கள பேரினவாதமும் இந்திய பேரரசும் நிகழ்த்திய கூட்டு சேர்ந்து உலக வல்லாதிக்கங்களுடைய துணையோடு நிகழ்த்திய இனப்படுகொலை, அந்த இனப்படுகொலைக்கு ஒரு தலையீடற்ற பன்னாட்டு போர்க்குற்ற விசாரணை தேவை. அங்கு வாழ்ற மக்கள்கிட்டையும் புலம்பெயர்ந்து வாழ்ற தமிழர்கள்ட்டையும் ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தணும். அந்த வாழ்ற மக்களுக்கு தமிழம் தவிர வேறு தீர்வு இல்லை. இது ரஜினிகாந்த் வாய் திறந்து பேசுவாரா? பேச துணிவு இருக்கா? ஈழத்தமிழர்கள் அட்டை குடியுரிமை வேணும்னு கேட்கிறாரு, அந்த மாதிரி விஷயங்கள் அது தர மாட்டாங்க தெரியும். ஒரு ஒப்புக்கு சொல்ல முடியாது, எடப்பாடி தான் சொல்றாரு, எடப்பாடி தான் அட்டை குடியுரிமை. உங்களுடைய கருத்து மதிய தான், அது தரமாட்டாங்கன்னு தெரிஞ்சுதான் நீங்களும் அந்த கருத்து உருவாக்க தருவாங்க. அவர் சொல்றாரு தருவாங்க தரமாட்டாங்க, நாங்க அநீதிக்கு தான் நிக்கிறோம், அவ்வளவுதான். அவர் நிக்கிறாரா? ஒரு பொத்த பொதுவா இரட்டை குடியுரிமை தரம்னு சொல்லிட்டு போயிட்டாரு. சரி, தரல என்ன பண்ண போறீங்க? இந்த சட்டத்த மசோதாவில் ஈழத்தமிழ் மக்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்கப்படலாம் இருக்குது. இல்ல, கொஞ்சம் கொஞ்சம் அங்க இருக்கிற அங்க ஈழத்தமிழ் மக்களுக்கு இப்ப வந்து நம்பிக்கைக்குரிய ஒரு தலைவரா இருக்காரு விக்னேஸ்வரன். இப்ப தலைவர் அவர் தான் முதல்வர். விக்னேஸ்வரனுக்கு அங்க அதிகாரம் இருக்கு, அந்த மாகாண முதலமைச்சர் என்ன அதிகாரம் இருக்கு? அந்த மாகாணத்துல ஒரு நாற்காலி அரசு உள்ளத்துல நாற்காலி வாங்கணும்னா கூட அதுக்கு அரசாங்கத்தை சார்ந்திருக்கணும். எந்தவித அதிகாரம் இல்லாத போஸ்டிங் இது அங்க முதலமைச்சர்ங்கிறது. அதுல இருந்து அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி அவர் வந்து ரஜினியை பாக்குறாருன்னா அந்த மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? ஏன் சீமானை பாக்கல, இங்க இருக்கிற மற்ற தமிழ் தேசியம் பேசக்கூடிய தலைவர்களை பாக்கல, இல்ல இவர் போய் அவரை சந்திக்கல, அவர் போய் இவரை சந்திக்கல அப்படின்ற ஒரு கேள்வி வரும். இல்ல, ரஜினியை பாக்குறாங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். இல்ல, பாப்பாங்க, யார் வேணா பாப்பாங்க, அது என்ன பார்த்தான்னு இருக்குது. இப்போ அதே விக்னேஷ் தான் சொல்கிறார், ஈழத்தில் நடந்தது திட்டமிட்டு என்ன படுகொலைங்கிற வார்த்தையை பதிவு பண்ணுறாரு. அதே வார்த்தையை ரஜினிகாந்த் நாளைக்கு பதிவு பண்ணட்டும், துணிவு இருந்தால் பதிவு பண்ணட்டும், பதிவு பண்ணுவாரா?
அப்ப அவர் வந்து பாக்குறாங்க, இவர் வந்து பாக்குறாங்கன்னா அதுக்கு என்ன பண்றது, யார வேணா பாப்பாங்க, அவ்வளவுதான். அதுல என்ன இருக்குது, அந்த மக்களுடைய மனநிலை என்ன மாதிரி இருக்கும், நீங்க என்னமோ அவங்களுக்காக களமாடிட்டு இருக்கீங்க, போராடி. முதலங்க ரஜினிகாந்த் அவர் தலைவர்னு பேசுறது எப்படிங்க, நான் கூசலையா, அவர் எப்படி தலைவர் ஆனாரு, யாரு தலைவர் அவரு, விக்னேஸ்வரன் போய் பாக்குறாருல்ல, பாத்துட்டா விக்னேஸ்வரன் பாக்குறவங்க கூட தலைவர் ஆடுவாங்களா, பார்த்தா என்ன சந்திப்பு, யார் வேணா பார்க்கலாம், யார் வேணா யார் வேணா பார்க்கலாம். இது வந்து நாட்டில் வந்து அதுக்கெல்லாம் தடை விதிக்கப்படுது. அவர் பார்த்துட்டா, இவர் பார்த்துட்டா, ரஜினிகாந்த் நாட்டில் போனார், அவருக்கு வந்து இருமலை அவரே திரும்பினார், அவருக்கு வந்து தும்மலை அவரே திரும்பினார், அவரே எளிமையானவர், இதை போல ஒரு ஏமாற்றம்டா. சரி, அவர் வந்து நடிகர், இன்னும் சொல்ல போனால் திரைக்குள்ள தான் சாகாஜம் பண்ணுவார், நிஜத்தில் மிக மோசமான வீட்டில் காமெடியும் அவ்வளோதான். அதை தாண்டி ரஜினிகாந்துக்கு ஒன்றும் இல்லை. தமிழ்நாட்டின் கடைசி நம்பிக்கை, என்னுடைய கடைசி நம்பிக்கை ரஜினிகாந்த் தான் அப்படின்னு தமிழர் விமணியன் பேசுறாரு. இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழுக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாரு, தவறா சித்தரிச்சிட்டாங்க, கேள்வி கேட்டாங்க, நான் பதில் சொன்னேன் அப்படின்ட்டு. அதில் பாமக ரஜினியோட சேரும் அப்படின்னு சொன்னதோடனே நீங்க ஒரு பதிவு எழுதுறீங்க, வன்னியர் வாக்கு அந்நியருக்கு இல்லை என கூறி சொந்த இன மக்களால் பிரித்தாள உத்தரவிட்டவர் ராமதாஸ் அப்படின்னு சொல்றீங்க. இன்னைக்கு அந்நியர் ரஜினிகாந்தை ஆதரித்து கூட்டணி வைக்கவும் தயாராகி விட்டார், வெட்கக்கேடு அப்படின்னு பதிவு பண்றீங்க. இப்ப அவர் கூட்டணி வைக்க தயாராகி விட்டார்னு எந்த இடத்துல பதிவு பண்ணிருக்காரு திரு ராமதாஸ் ஐயா? ராமதாஸ் அவர்கள்ட்ட இப்படி கூட்டணி குறித்து கேள்வி கேட்கப்படுறப்ப எப்பயுமே இந்த விஷயத்துல வந்து அவர் உடச்சு பேசுவார். ஆனா உடச்சு ரஜினிகாந்தோட காலம் இல்ல, இல்ல இருங்க இருங்க இருங்க, ரஜினிகாந்தோட கூட்டணி இல்ல, ஒருபோதும் கூட்டணி வைக்க மாட்டோம், ரஜினிகாந்தை எதிர்ப்பு பேசணும், ஆனா பேசல. ஏன்னா ஐயா ராமதாஸ் தான் பேசியிருக்காங்க, இவ்வளோ நாளாக ஆக்டருக்கு ஓட்டு போட்டிங்க, ஒரு டாக்டருக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவர் ஏற்கனவே இருந்த நடிகர்கள் எல்லாமே அரசியலோடு கலந்துருந்தவங்க தான், அந்த நடிகர்களையும் நீங்கள் எதிர்த்து, நீங்கள் ரஜினிகாந்துக்கு அரசியலோட நடிகர் தொடர்பே கிடையாது, இது வரைக்கும் கிடையாது, அப்பப்போ அவர் கருத்துக்கள் பேசியிருக்காரு அவ்வளோதான். அப்பப்போ அப்பேற்பட்ட ஒருத்தர், அதுவும் இல்லாமல் ஒரு வலதுசாரியாக மக்களுக்கு புறமான கருத்துக்களை சிந்தனையை கொண்ட ஒருத்தர் வர்றாரு, வர்றப்ப ஐயா எதிர்த்துக்கணும், ஆனால் ஐயா எதிர்க்கவே இல்லை, அது கண்டிக்கவே இல்லை, கட்சி தொடங்கட்டும் பார்க்கலாங்கிறது. அப்ப தொடங்கினா கூட நீ வைப்பீங்களாங்கிற கேள்விக்கு தொடங்குறப்ப பேசிக்கலாங்கிறப்பதான் பொருள் வருது. இல்ல அதற்கான காலமும் இல்ல, அதை இப்ப அவர் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. முதல்ல கட்சியே ஆரம்பிக்கல, அந்த வார்த்தையை பதிவு பண்ண கட்சியே தான் ஆரம்பிக்கலையே, அப்புறம் கொஞ்சம் எல்லாம் பேசிட்டு இருக்கோம், கட்சி தான் ஆரம்பிக்கலையே, 25 வருஷமா கட்சியை பத்தி ஒன்னும் சொல்லல, இருக்கும் ஆரம்பிக்கன்னு சொல்லல, ஆரம்பிக்கிறேன் சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கலையே. அதுக்குள்ள உங்களுக்கு எங்க வெட்கக்கேடுன்ற வார்த்தையை பதிவு பண்ற அளவுக்கு திரு ராமதாஸ் அவர்கள் ஏதோ கடந்து ரஜினியோட இணைஞ்சிருவார்ன்ற பயம் வந்துருச்சு, அதாவது ஒரு பார்வை வந்துருச்சு உங்களுக்கு. ஐயா மேல பயம் எல்லாம் இல்ல, ஐயா மேல பயம் நான் சொல்ல, ஒரு பார்வை வந்துருச்சா, ராமதாஸ் வந்து திரு ரஜினிகாந்தோட இணைஞ்சிருவார் அப்படின்ற இது இல்லைங்க. அது வந்து அவர் அதாவது சமூக நீதி இந்த தளங்களில் பேசிட்டு தமிழ் தமிழர்னு மூடி பேசிட்டு ஒரு முன்மாதிரியாக இருந்த ஒருத்தர் ரஜினிகாந்தோட போய் கூட்டணி சேருவேங்கிற ஒரு சேருவீங்களாங்கிற கேள்வி கூட மறுத்து சேர மாட்டோம், ஒருபோதும் எப்படி சேர முடியும், ஒரு கொள்கையற்ற ஒரு அரசியல்வாதி அரசியல்வாதியாக வர முயற்சி பண்ற ரஜினிகாந்தோட நாங்கள் எப்படி நினைக்க முடியும் கேள்வி எழுப்பாம கட்சி தொடங்கினா பார்க்கலாம்னா அப்போ இது வந்து துண்டு போட்டு வைக்கிறது போல தான் இருக்குது. அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து நமக்கே எப்படி சொல்றது, ஒரு வருத்தமா இருக்குது, அவமானமா இருக்குது, ராமதாஸ் போன்ற ஐயா ராமதாஸ் போன்றவங்க இந்த வேலை செய்யறாங்களேன்னு. திரு தமிழர் விமணியனுடைய கூற்றை எப்படி பாக்குறீங்க, கடைசி நம்பிக்கை ரஜினிகாந்த் அப்படின்றாரு, அவர் நம்பிக்கை வந்து மூட நம்பிக்கை தான், அவர் யாரை வந்து அவருடைய பெயரே தமிழறிவி மணியன் தான், நம்ம 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 தமிழ் தமிழ் உணர்வை அவர் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நீங்க பாத்துட்டு இருக்கீங்க, அவருடைய எந்த அளவுக்கு இலக்கிய நயங்கள் எல்லாம் நாம பார்த்து அதை கத்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிறவர் ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறாரு, ஒருத்தர் அவர் அவர் வந்து முன்னிலைப்படுத்துறாரு அப்படின்னா இதே ஐயா தமிழர் மணியன். நான் கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரம் திரு ரஜினிகாந்தோட உட்காந்து பேசினேன், நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட வந்து இருந்தது, அந்த விஷயங்கள் இருந்தது, நம்மை காக்க ஒரு சக்தி அவர் வந்து வரணும் நிச்சயமா, அதற்காக நான் பயணப்பட போறேன். ஐயா தமிழர் மணியன் கேக்குறது, ஐயா தமிழ்மணி அவர்கள் அரசியல் விட்டு முற்றா விளக்குன்னு சொல்லிட்டு 2015 அந்த காலகட்டத்தில் போயிட்டாங்க, 2017 அந்த காலகட்டத்தில் போயிட்டாங்க. ஆமாம், போயிட்டு திரும்ப ஜல்லிக்கட்டு போராட்டத்தப்ப எனக்கு நம்பிக்கை வந்துச்சு, மாணவர்கள் மீது இளைஞர் மீது நம்பிக்கை வந்துச்சு வந்தார். நாங்கள் ஐயா கேட்குறோம், நீங்கள் எதுக்கு வந்தீங்க அப்படியே போயிட்டு கொண்டு கேட்குறோம், ஏன்னா நீங்கள் இதில் அடிப்படையாக பார்க்க வேண்டிய விஷயம், தமிழக மாநிலம் வந்து பேசுவதற்கான எந்த தார்மீக தகுதி இருக்குது, அவர் திருச்சியில் நடந்த ஒரு மாநாட்டில் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரவழைக்கிற ஒரு மாநாட்டில் பேசுறார், ரஜினிகாந்த் காமராஜ் ஆட்சியை கொடுப்பார்னு பேசுறாரு, இதை போல ஒரு அவமானமாகரமான ஒரு பேச்சு உண்டா, காமராசரை இதுக்கு மேலே கொச்சப்படுத்த முடியுமா, காமராஜ் ஆட்சியை என்னென்னு ஐயா தமிழக மணியம் விளக்கி நான் கேட்டிருக்கேன், நான் ஒரு பேட்டி எடுக்க போனப்போ அவர்கிட்ட கேட்டிருக்கேன். அப்போ ஐயா தமிழக மணியம் சொன்ன கருத்து, காமராஜ் ஆட்சினா தனிப்பட்ட காமராசர் மட்டும் நேர்மாவதியாக இல்லை, அவர் அமைச்சர்கள் இருந்தால் எல்லாருமே நேர்மாவதியாக இருந்தாங்க, காமராசருக்கு குடும்பம் இல்லை ஆனால் கக்கனுக்கு குடும்பம் இருந்துச்சு, அவன் குடும்பம் இருந்த கக்கன் எந்த இடத்துலையுமே நேர்மை தவறாது, அறம் புரளாது, கடைசி வரைக்கும் உண்மையாக இருந்தார். அதே போல காமராசர் அமைச்சராக இருந்தவர் தான் ராமையான ஐயா, புதுக்கோட்டையில் காரரு, சென்னையில் இறந்து போய் புதுக்கோட்டைக்கு கொண்டு போகிறதுக்கு காசு இல்லாமல் ஈமச்சடங்கு செய்ய காசு இல்லாமல் மக்கள்கிட்ட பிச்சை எடுத்தாங்க. காமராசர் அமைச்சர் அமைச்சராக இருந்தால் தான் அம்மா லூடுதம்மான்னு ஒரு அம்மா கன்னியாகுமரிக்காரங்க, அவங்க இறந்து போனாங்க எங்கன்னா அனாத ஆசிரமத்தில்,
இப்படி காமராசரை தாண்டி நேர்மவாதிகளாக உண்மைவாதிகளாக அந்த அமைச்சர் பெருமக்கள் இருந்ததால தான் காமராசரன் நல்லாட்சியை கொடுக்க முடிஞ்சுன்னு பேசினவர் இதே ஐயா தமிழர் மணிங்க. இப்போ ரஜினிகாந்துங்கிற ஒருத்தர் மனித புனிதராக காட்ட முயற்சி பண்றாரு. இதை போல ஒரு மோசடித்தனம் இல்லை, நம்பிக்கை வந்திருக்கு. அவருக்கு நம்பிக்கை வந்து நாம என்ன முடியும்? அவருக்கு என்ன நம்பிக்கை வரும்? மக்களுக்கு தான் சொல்றாரு. இப்போ என்ன நம்ம தமிழ் மக்களுக்கு சொல்றாரு? இப்ப இவர் காமராசர் ஆட்சியை ரஜினிகாந்த் தருவார்னு இவர் பேசுறாரு. ஆனா ரஜினிகாந்த் ஒரு மேடையில பேசுறப்ப, ஏசிஎஸ் கல்லூரி விழாவில் பேசுறப்ப ரஜினிகாந்த் சொல்றாரு, நான் எம்ஜிஆர் ஆட்சி கொடுப்பேங்கிற எம்ஜிஆர் ஆட்சியை ஊழல் ஆட்சின்னு சொல்லி தமிழ் மொழியே சொல்றாரு. அப்ப எந்த ஆட்சிங்கிற தெளிவு உங்கள்கிட்ட இல்ல, ஆளுக்கு கருத்தை சொல்றீங்க. இதே ஐயா தமிழ் மொழியை சொல்லியிருக்காங்க, மக்களை சந்திக்காதவன், மக்களுக்காக பாடுபடாதவன், மக்களை களத்தை போய் பார்க்காதவன், அரசியல் அதிகாரத்தை சுவைப்பது என்பது அயோக்கியத்தனம்னு இதே தமிழ் மொழியும் பதிவு பண்ணியிருக்காரு. இப்ப மக்களை சந்திக்காத, மக்களை போராடுற களத்தை பார்க்காத, இன்னும் சொல்ல போனா போராடுற மக்களை சமூக விரோதியும் சித்தரிக்கிற ரஜினிகாந்த் அரசியல் அதிகாரத்தை சுவைக்கணும் என்று நினைக்கிறது எவ்வளவு பெரிய அரசியல் அயோக்கியத்தனம்னு நாம பாத்துக்கணும். அது இல்லாம தமிழ் மொழியை கேட்கிற கேள்வி, எந்த சித்தாந்தத்தில் உறுதியாந்திருக்காரு? அவர் வந்து தமிழக மணிங்கிற ஐயா வந்து அவர் காந்திய மக்கள் இயக்கம் வைக்கிறது பதிலா கோட்சே மக்கள் இயக்கம் வச்சுக்கலாம், கோட்சே மக்கள் இயக்கம் வச்சுக்கலாம். தன்னை காமராசர் தொண்டன்னு சொல்லி காமராசரை கொச்சைப்படுத்துவதை விட்டுட்டு ராஜாஜி தொண்டன் சொன்னால் ஏற்படையாக இருக்கும். ஏன்னா காமராசரை கொன்ற கட்சி ஆர்எஸ்எஸ், காந்தியை கொன்ற கட்சி ஆர்எஸ்எஸ், காமராசரை எரித்து கொலை செய்ய பார்த்த கட்சி ஆர்எஸ்எஸ், அந்த கட்சிக்கு இவர் ஊதுகுலதா மாதிரி செயல்பட்டு இருக்காரு. நீங்க பாருங்க 2014 இதே நரேந்திர மோடிக்கு ஆதரவாக வாக்கு கேட்டு தமிழ்நாட்டில் கூட்டு நியமிச்சவர் தமிழ் மணியம் தான். அந்த மோடி ஆட்சியோட விளைவை பாதகத்தை நாடு முழுமைக்கும் நம்ம பார்க்குறோம். அப்போ அதுக்கு என்ன செய்ய போறாரு ரஜினி, என்ன செய்ய போறாரு தமிழ் மணியை? அப்போ அந்த கேள்வி இருக்குல்ல, அவர் சொல்லிட்டாரு, அவர் சொல்லிட்டாருன்னா என்னங்க ரஜினிகாந்த் இருக்குது, எதை எந்த பற்றி இருக்குது, என்ன புரிதல் இருக்குது, என்ன பார்வை இருக்குது, எதுவுமே கிடையாது. நடித்தாரு, புகழ் பெற்றாரு, திரைத்துறையில் ஐயப்பட்டுருக்காரு, நாடு முழுமைக்கும் தெரியும். அதை தாண்டி என்ன தெரியிருக்குது?